ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மத்திய அரசின் ஒரு புதிய திட்டமான தாய்மை திட்டம் சொல்லிட்டு ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது எப்படி பெற முடியுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன தகுதி இருக்குது, எப்படி வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண மூலம் மற்றவங்க ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் தாய்மை திட்டம் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 உதவித்தொகை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 உதவித்தொகை வழங்க மத்திய அரசின் தாய்மை திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏழை பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு சத்தான உணவுகளை உட்கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது உள்ளது. இதனால் மத்திய அரசின் சில சிறப்பு சலுகைகளை வழங்கியுள்ளது. பிரதமரின் தாய்மை வந்தன திட்டம் என்பது பெண்களுக்கான பேறுகால பயன் தரும் திட்டமாக உள்ளது. 2013 உணவு உற்பத்தி உறுதிப்படுத்தும் சட்டத்தின்படி நம் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள இத்திட்டம் செயல்பட்டு வந்துள்ளது. இதன் மூலம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு 3 தவணை மூலமாக 5000 ரூபாய்க்காக வழங்கப்பட்டு வந்துள்ளது. தாய் குழந்தை பிறந்த சில காலம் கழித்து இறந்து விட்டால் ஒரு முறை பயன்பெற்று வந்தது விதத்தில் ஏதாவது ஒரு தவணை பாக்கி இருந்தால் அடுத்த குழந்தை பிறந்ததில் மூலம் நிறைவேற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் 3 தவணைகளாக மொத்தம் 5000 வழங்குகிறது. கருவுற்ற பெண்கள் அங்கன்வாடி மையத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதனை பதிவு செய்து கொண்டால் முதல் தவணையாக 1000 ரூபாய் வழங்கப்படும். கருவுற்ற காலத்திலிருந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பரிசோதனை குறைந்தது ஒரு பரிசோதனை அதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். 6வது மாதத்தில் 2வது தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும். இதன் பிறகு தடுப்பூசி போட்ட பிறகு உதவித்தொகை 3வது தவணை 2000 ரூபாய் வழங்கப்படும். பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். கர்ப்பிணி பெண்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சென்று பெயரை பதிவு செய்து இத்திட்டத்தின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், கிராம வாரியாக ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும், அப்படின்னா அங்கன்வாடி மையம் சொல்லிட்டு இருக்கும் பால்படி, அங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை சார், என்கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாது சார்ன்னீங்கன்னா, உங்களுக்கு பகுதிக்காக நீங்கள் எப்படி பண்ணணும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான தாய்மை திட்டத்தின் கீழ் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அழகாக ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களோட அந்த அங்கன்வாடி மையம் அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சென்று உங்களுக்குன்னு ஒரு கார்டு போட்டிருப்பாங்க. அந்த 6 மாத காலத்தில் எப்படி எப்படி என்னென்ன ஸ்டேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன சத்தான உணவு கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயிலுக்கான ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது பால்வடியில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கன்வாடி மையத்தில். இதை நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான மாதம் அது வந்து 3 தவணையாக கொடுக்க போகிறாங்க. அந்த 6000த்தை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 3 தவணையாக கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு தவணையை பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்தில் குழந்தை கர்ப்பிணி பெண்களுக்கு 1000 ரூபாயும் தடுப்பூசி அதாவது ஸ்கேனிங்கு தடுப்பு போட்ட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் 2வது தவணையாக 2000 ரூபாயும் 3வது தவணை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்கள் வந்து தடுப்பூசி அதுக்கான தடுப்பூசியெலாம் போட்டதுக்கப்புறம் 3வது தவணையும் 4வது தவணையாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.